வியக்க வைக்கும் தமிழனின் அறிவியல் என்ற தொகுப்பை காணலாம். தொடர்ந்து நமது சேனலை வந்தால் தமிழரின் பெருமைகளையும் வியக்க வைக்கும் அறிவியல் விந்தைகளையும் நாம் பார்ப்போம். மண்ணில் மனிதனின் காலடிகள் பட்ட காலம் முதல் விண்ணில் அவன் கால் வைத்த இன்றைய காலம் வரை இம்மண்ணின் மனிதன் தனக்காக உருவாக்கியுள்ள யாவுமே அறிவியலால் வந்ததுதான். நெருப்பை உருவாக்க கற்களை முதன் முதலில் மனிதன் உரசி பார்த்த பொழுது அறிவியல் பிறந்துவிட்டது. அறிவியல் மனிதனின் நம்பிக்கை, அதுவே மனித வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்கிறது. அறிவியல் இல்லாமல் மனிதருக்கு வாழ்க்கை இருக்க முடியாது. இன்று நவீன கருவிகளை எந்திரங்களை கையகப்படுத்தி கொண்டு வாழ்கின்ற மனிதன் நேற்றைய மனிதனை கிண்டல் செய்ய முடியாது. நேற்றைய மனிதன் நேற்றைய வாழ்க்கைக்கு தேவையான அறிவியலை பெற்றிருந்தான். நேற்று என்பது தொடக்கம், முடிவல்ல. எனவே நேற்று தொடங்கிய அறிவியல்தான் இன்று வளர்ந்திருக்கிறது. இதைவிட அற்புதமான அறிவியல் வளர்ச்சி நாளை வரலாம், வரும். தமிழில் அறிவியல் என்று பார்க்கிற பொழுது தமிழருக்கே சொந்தமான அறிவியல் முடக்கப்பட்டு மேலே தேய அறிவியல் சிந்தனைகளை தமிழில் மொழிபெயர்த்தால் போதும் என்பதே மேம்பட்டு நிற்கிறது. பிற நாட்டு அறிவியல் தமிழில் மொழிபெயர்ப்பது தேவையானதுதான். ஆனால் தமிழரிடம் சங்க காலத்தில் இருந்த பரிணாம வளர்ச்சியடையாமல் போன பன்முக அறிவியலை அறிந்து கொள்வது அவசியமானதல்லவா? சங்ககால தமிழரிடம் அறிவியல் இருந்ததை சங்ககால இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன. தொல்காப்பியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம், திருமந்திரம், திருவாசகம் மற்றும் சங்க இலக்கிய நூல்களை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது பழந்தமிழர் வாழ்க்கையில் அறிவியல் ஆழமாய் இருந்ததை தெளிவாக அறிய முடிகிறது. அவர்களின் பொதுவான சிந்தனை கூட உலகத்தை ஒட்டியே இருந்திருக்கிறது. ஆகவே தமிழரின் அறிவியலை இன்றைக்கும் புறக்கணிக்க முடியாது. தமிழரின் அறிவியல் ஒவ்வொரு தமிழரும் தெரிந்து கொள்ள வேண்டியதாகும். அவ்வாறு தமிழர் அறிவியலை தெரிந்து கொண்டால் உலகமயமாக்கல் என்ற போர்வையில் வருகின்ற அந்நிய பண்பாட்டு ஊடுருவல்களை எதிர்கொண்டு நமது தனித்துவ அடையாளங்களை தற்காத்து கொள்ள முடியும். தமிழரின் அறிவியல் என்பது தமிழரின் மரபுகளை புரிந்து கொள்ள உதவும் ஒரு பாடமாகும். அந்த பாடத்தை தான் நாம் இனி வரும் பகுதிகளில் அறிய போகிறோம். இது போன்ற காணொளிகளை பெற ஸ்லோ பாய்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவருக்கும் பகிரவும். நன்றி. வாழ்க தமிழ். வளர்க